Dear students, now mathematics la chapter 1 anigal matrum anikovigalin payanpadugal endra thalaippu paathirukkom. Pakkam 10 eduthukaattu 1.8 indha kanakku romba mukkiyamaanadhu, adha neenga konjam paathukkanum. Adhaadhu enna kuduthirukanga appadina, a endra or 2 cross 2 matrix kuduthirukanga, ani நிறை இரண்டு நிறை இரண்டு நிரல் உள்ள ஒரு அணி கொடுத்துருக்காங்க. 2 9 1 7 எனில் ஏ டிரான்ஸ்போஸ் ஓல் இன்வோர்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வோர்ஸ் ஓல் டிரான்ஸ்போஸ் என்ற பண்பை சரிபார்க்க, அதான் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணோம், தீர்வு அப்படின்னு போட்டுருந்து சொல்லியிருக்கேன். கொடுக்கப்பட்டவை என்ன கொடுத்துருக்காங்களோ அதை ஃபஸ்ட்டு நீங்கள் எழுதிக்கணும். மறுபடியும் சொல்ல, ஸ்டூடெண்ட்ஸ் எந்த ஒரு கணக்கு எடுத்தாலும் முதல்ல கணக்கை எல்லாம் ரீட் பண்ணிவிட்டு எல்லாம் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தீர்வு எழுத ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ கொடுக்கப்பட்டவை ஏ அப்படின்னு நீங்கள் எழுதிக்கிறீங்க, 2 9 1 7. ஏ டிரான்ஸ்போஸ் என்ன அப்படின்னா நிரல் நிறை மாற்றம், அதாவது நிறைய நிரலாகவும் நிரலை நிறையாகவும் மாற்றிங்கன்னா அதுக்கு பேர் தான் என்னது, ஏ டிரான்ஸ்போஸ். அது நிரல் 2 1 இருக்குது, அதை நிறையா மாற்றிங்க, 2 1 மாற்றிங்க. அதேமாதிரி இங்கே நிரல் 9 7 இருக்குது, அதை நிறையா மாற்றிங்க, 9 7 மாற்றி. அடுத்தது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறது தெரியும் உங்களுக்கு என்ன 5 வேல்யூ. அதே மாதிரி ஏ டிரான்ஸ்போஸோட டிட்டர்மெண்ட் கண்டுபிடிக்க தெரியும், அதுவும் 5. எப்பயுமே டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏவும் டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸும் நமக்கு சேமாக தான் வரும். அடுத்தது ஏ இன்வர்ஸோட கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு அனுப்பும்போது வாட்ஸ்அப்பில் சொல்லியிருப்பேன், அந்த வீடியோ ஒரு முறை பார்த்துங்க. 1/ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 1/5 மேட்ரிக்ஸ். இந்த அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு சொல்லியிருக்கேன் என்ன அப்படின்னா, இந்த மெயின் டயக்னல்ஸை மட்டும் மாற்றி எழுதிங்க. அதாவது இங்கே 2 7 இருக்குது, இங்கே என்ன பண்ணுறீங்க 7 2 மாற்றி எழுதிங்க. அதேமாதிரி இந்த டயக்னல்ஸ் மெயின் டயக்னல்ஸ் இல்லாமல் இந்த டயக்னல்ஸ் வந்து சைனை மட்டும் மாற்றி எழுதிங்க. அதாவது ப்ளஸ் 9 அங்கே இருக்குது, இங்கே -9 போட்டுக்கணும். அங்கே +1 இருக்குது, இங்கே -1 போட்டுருங்க. இதுதான் ஏ இன்வோர்ஸ். அடுத்தது ஏ இன்வோர்ஸ் ஓல் டிரான்ஸ்போஸ், ரைட் சைடு இங்கே நிரூபணத்தில் ரைட் சைடு தானே கொடுத்துருக்காங்க. இப்போ ஏ இன்வோர்ஸ் ஓல் டிரான்ஸ்போஸ் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கணும். என்ன 1/5 டிரான்ஸ்போஸ் பண்ண வேண்டாம், அப்படியே எடுத்து எழுதிங்க 1/5. அடுத்து மேட்ரிக்ஸில் நிரல் நிறை மாற்றம் இப்படி பண்ணுங்க, இங்கே 7 -1 நிரல் இருக்குது, இதை நிறையா மாற்றிங்க 7 -1. அடுத்தது செகண்டு நிரல் என்ன இருக்குது, -9 2 இருக்குது, இங்கே நிறையா மாற்றிங்க -9 2. அதாவது நிரலை நிறையாகவும் நிறையை நிரலாகவும் மாற்றக்கூடிய அணி தான் டிரான்ஸ்போஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது இதை சமன்பாடு 1 அப்படின்னு வச்சுக்கேன். ரெண்டாவது பாருங்கள், ஏ டிரான்ஸ்போஸ் ஹோல் இன்வர்ஸ், ஏ டிரான்ஸ்போஸ் இருக்கே கண்டுபிடிச்சிருக்கோம், அதுக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்கான ஃபார்முலா. எதுவுமே இன்வர்ஸான இதான ஃபார்முலா, 1/ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ் அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ். ஸோ 1/5 ஏ டிரான்ஸ்போஸ் இங்கே இருக்குது, ஏ டிரான்ஸ்போஸு இங்கே எப்படி சொல்லலாம், 2 1 9 7 இருக்குது. ஏ டிரான்ஸ்போஸோட அட்ஜாயின்ட் எப்படி சொல்லலாம், இது ஒன்றும் இல்லை, டயக்னல்ஸை மாற்றி எழுதிங்க, மெயின் டயக்னல்ஸை மாற்றி எழுதிங்க, 2 7 இருக்குது, இங்கே 7 2 போட்டுங்க. அடுத்தது இந்த டயக்னல்ஸ் வந்து மைனஸ் குறி மாற்றி எழுதிங்க, ப்ளஸ் இருந்தால் மைனஸ் போட்டுங்க, மைனஸ் இருந்தால் ப்ளஸ் போட்டுங்க. இங்கே ரெண்டுமே ப்ளஸில் தான் இருக்குது, அது 1 9 ப்ளஸில் தான் இருக்குது, அதனால் மைனஸ் மாற்றி போட்டுங்க, -1 -9. ஸோ இதோட ஆன்சர் ரெண்டாவது ஈக்குவேஷன். இப்போ முதல் சமன்பாடும் ரெண்டாவது சமன்பாடும் சேமாக தான் இருக்குது, அப்போ ஒரே மாதிரி இருக்கிறதால அப்போ கண்டிப்பாக கொடுக்கப்பட்ட கணக்கானது ஏ டிரான்ஸ்போஸ் ஹோல் இன்வோர்ஸ் ஏ இன்வோர்ஸ் ஹோல் டிரான்ஸ்போஸ் என்பதை சரிபார்க்கப்பட்டது. ஸோ இந்த கணக்கு ரொம்ப முக்கியமானது. அடுத்து பேஜ் நம்பர் 11 எடுத்துக்காட்டு 1.9, அதுவும் முக்கியமான ஒரு சம். இந்த கணக்கே நம்ம இந்த பப்ளிக் எக்ஸாமில் இதை கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி ப்ராப்ளத்தையும் நம்ம பார்த்துக்கணும். இப்போ ஏபி கொடுத்துருக்காங்க எனக்கு, கொண்டு ஏபி ஓல் டிரான்ஸ்போ ஓல் சாரி ஏபி ஓல் இன்வோர்ஸ் ஈக்குவல் டு பி இன்வோர்ஸ் ஏ இன்வோர்ஸ் என்பதை சரிபார்க்க. நீங்கள் ஒன்றும் பண்ணுவோம், கொடுக்கப்பட்டவை எடுத்து எழுதிங்க, ஏபி எடுத்து எழுதிங்க. அடுத்தது ஏபி, ஏபினா என்ன, மல்டிப்ளிகேஷன் பெருக்குங்க. ஏ மேட்ரிக்ஸும் பி மேட்ரிக்ஸும் மல்டிலே பண்ணோம், மல்டிலே பண்ணும்போது என்ன ரூல் சொல்லியிருக்கிறேன், ஃபஸ்ட்டு முதல் நிறை முதல் காலம்,
அதாவது முதல் நிறை முதல் காலம், ஒவ்வொரு எண்களும் முதல் நிறையும் முதல் நிரலோட ஒவ்வொரு எண்ணையும் பெருக்கி கூட்டிக்கணும். இப்போ பாருங்கள், 0 × -2 என்ன வரும், 0 தான் வரும். அடுத்தது -3 × 0 என்ன வரும், -0 போட்டிருக்கேன். ஏன்னா ஒரு எண் மைனஸில் இருக்கிறதால -0 போட்டிருக்கேன். +0 போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, தப்பு இல்லை. ஸோ அடுத்து முதல் நிறை இரண்டாவது நிரல், முதல் நிறை 0 − 1. இப்போ 0 × -3 = 0. அடுத்தது -3 × -1 +3 வரும், 0 + 3. அடுத்தது இரண்டாவது நிறை முதல் நிரல், 1 × -2 − 2 4 × 0 = 0. ஸோ -2 + 0. அடுத்தது 1 × -3 − 3 4 × -1 − 4. ஸோ -3 − 4 − 7. இப்போ 0 − 3 − 2 − 7 ஏபி மல்டிப்ளை பண்ணியாச்சு. அதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ அணிக்கோவை மதிப்பு, ஏபியோட அணிக்கோவை மதிப்பு 6. அடுத்தது ஏ இங்கே கொடுத்துருக்காங்க, அதோட அணிக்கோவை மதிப்பு 3. பியோட அணிக்கோவை மதிப்பு 4. அடுத்தது ஏபி ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 / டிட்டர்மினன்ட் ஆஃப் ஃபார்முலா எழுதிங்க, அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏபி 1/6 அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏபி, ஏபி இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், அதை அப்படியே அட்ஜாயிண்ட் கண்டுபிடிச்சிங்க. என்ன பண்ணோம், டயகனலிஸை மாற்றி எழுதிங்க, -7 = 0. இந்த டயகனலிஸை குறி மாற்றி எழுதிங்க, -3 இருக்குது. ஸோ அங்கே +3 இருக்குது, இங்கே -3 போட்டிருக்கோம். அங்கே -2 இருக்குது, இங்கே +2 போட்டுருங்க. அடுத்தது ஏ இன்வர்ஸ் 1/determinant ஆஃப் ஏ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ, அதுக்கும் ஃபார்முலாஸ் தெரியும் உங்களுக்கு. ஏவுக்கு அட்ஜாயிண்ட் கண்டுபிடிங்க, ஏவுக்கு அட்ஜாயிண்ட். இன்னும் டயகனல் மெயின் டயகனலிஸை மாற்றி எழுதிங்க, இந்த பக்கம் இருக்கிற டயகனலிஸை குறி மாற்றி எழுதிங்க, அவ்வளோதான். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ 2×2 மேட்ரிக்ஸில் ரொம்ப ஈஸியானது. அதே மாதிரி பி இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிருங்க, பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு இந்த ப்ராப்ளம் எழுதியாச்சு. ரெண்டு மட்டும் பண்ணுங்கள், 1/2 × 1/3 1/6 முதல் நிறை முதல் காலம். ஸோ 1 × -1 × 4 − 4 3 × -1 − 3 ஸோ −4 − 3 − 7 கரெக்டாக இருக்கா. அடுத்தது −1 × 3 −3. அடுத்தது 3 × 0 = 0 −3 + 0. அடுத்தது 0 × 4 = 0 −2 × −1 + 2. அடுத்து 0 × 3 = 0 −2 × 0 = 0 −0 போட்டிருக்கேன். ஸோ −3 அங்கே பாருங்க, −4 − 3 எவ்வளோ ஆச்சு, −7. அடுத்து −3 + 0 −3. ஸோ −7 − 3 = 0. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1/6 வெளியே இருக்குது. ஸோ சமன்பாடு 1 & 2 சமமாக இருக்குது. அப்போது லெஃப்ட் சைட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ் தான், பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ் தான். ஏ இன்வர்ஸ் பி இன்வர்ஸ் போனால் தப்பாக வந்துடும் ஆன்சர், ஏன்னா மேட்ரிக்ஸ் உடைய பெருக்கல் வந்து தப்பாக வரும். எப்படியோ கரெக்டாக ஏபி ஓல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ் தான் எழுதணும். இது முக்கியமான ஒரு பண்பு, இந்த பண்பையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அது இல்லாமல் இந்த மாதிரி ப்ராப்ளமும் கேட்பாங்க. சமன்பாடு 1, 2 இருந்து ஏபி ஓல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ் என சரிபார்க்கப்பட்டது. இந்த மாதிரி இருக்கிற ப்ராப்ளம்ஸை நீங்கள் கலெக்ட் பண்ணி எழுதிக்கணும். அந்த ஃபஸ்ட் யூனிட்ஸ் நோட்ஸ் அனுப்பியிருக்கு இல்லையா, அதில் தேடி கண்டுபிடிச்சி பார்த்து எழுதிங்க. இந்த எக்ஸ்பிளனேஷனை வச்சுக்கிட்டு நீங்கள் படிச்சுக்கணும். ஓகே, நன்றி.